அன்பிற்கினிய எனதருமை ஆளுமை பெற்றோர்களுக்கு நல்லதொரு வணக்கம். நமது இளையான்குடியில் தாய் தமிழ் கலை பண்பாட்டு பள்ளியின் சார்பாக தினந்தோறும் சிலம்பக்கலையை கற்றுக் கொடுத்து வருகின்றோம். சுமார் 70 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் ஆர்வத்தோடும் எங்களது பணியும் குழந்தைகளோடு சேர்ந்து சென்று கொண்டுள்ளது. இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தினை தங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இளையான்குடியில் தாய் தமிழ் கலை பண்பாட்டு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் நமது பகுதியில் உள்ள குழந்தைகள் விளையாட்டுத் திறனில் மேம்பட்ட மாணவர்களாகவும் சிறப்புமிக்க ஆளுமை திறன் நிறைந்தவர்களாகவும் வளர வேண்டுமென்ற உயரிய நோக்கோடு மட்டுமே அப்பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அப்பள்ளியில் உங்களது குழந்தைகளை சேர்த்து பயிற்சி பெற்று வருவது மிகவும் பாராட்டிற்கும் சிறப்பிற்கும் உரிய ஒன்றாகும். சிலம்பத்தால் ஏற்படுகின்ற பல நல்ல விஷயங்கள் அதிகம் உண்டு. பெற்றோர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், நமது குழந்தைகள் தங்களது பள்ளியிலிருந்து 4 மணிக்கு பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த பின்னர் 5 மணி முதல் 6 மணி வரை நமது தாய் தமிழ் கலை பண்பாட்டு பள்ளியில் சிலம்ப பயிற்சி பெற்று வருகின்றனர். அந்த நேரத்தில் நமது குழந்தைகள் ஒருவேளை வீட்டில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் தெரியும், கையில் செல்ஃபோனை பயன்படுத்தி தங்களது நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு பங்கு நடைபெற்றுவிடும். முக்கியமாக குறிப்பாக நமது குழந்தைகள் செல்ஃபோன் பார்ப்பதை தவிர்க்கக்கூடிய ஒரு பெரிய பங்கு நமது தாய் தமிழ் கலை பண்பாட்டு பள்ளிக்கு சான்றாக நடந்து கொண்டுள்ளது. அதாவது குழந்தைகள் அதனை தவிர்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கின்றது. இதனை தாங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து அவர்கள் வந்து பயிற்சி பெறும் பொழுது எண்ணற்ற நற்பலன்கள் நிறையாக உண்டு. இதனை அனைத்து பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சிலம்பக்கலை என்பது ஒரு அற்புதமான கலை. அது தமிழ் கலை என்பதாக மட்டுமல்ல, அதுதான் அனைத்து கலைகளுக்கும் தாய் கலை என்பதை பெற்றோர்கள் அன்பு கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். சராசரியாக 40 முதல் 50 குழந்தைகள் வரை விடுமுறை எடுத்தது போக நமது பயிற்சிக்கு வருகின்றனர். அனைத்து குழந்தைகளும் விடுமுறை எடுக்காமல் தவறாமல் கண்டிப்பாக பயிற்சிக்கு வர வேண்டும், பயிற்சி பெற வேண்டும், ஆளுமையோடு உடல் சார்ந்த மேம்பாடு அடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே வேளையில் அன்பிற்கினிய பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நமது தாய் தமிழ் கலை பண்பாட்டு பள்ளியின் முக்கிய நோக்கம் நமது பகுதியில் உள்ள அனைத்து குழந்தைகளும் சிறப்பானது முறையில் தங்களது உடல் வலிமையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருடைய குழந்தைகளையும் நமது தாய் தமிழ் கலை பண்பாட்டு பள்ளியில் சேர்த்து சிலம்ப பயிற்சி கற்றுக்கொள்வதோடு அவர்களின் உடல் வலிமையையும் மேம்படுத்த வேண்டுமென்ற நல்ல யோசனையும் திறன் வாய்ந்த நல்ல கருத்தையும் உங்கள் முன்னாக வைக்கின்றேன். அதற்கேற்றவாறு பெற்றோர் அனைவரும் அன்பு கூர்ந்து ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்றென்றும் மகிழ்வும் தோழமையுமாக உங்கள் கவிஞர் சோதுகுடி சண்முகன்.